ட்விட்டரை வாங்கியதிலிருந்து எலன் மஸ்க் பல மாற்றங்களை செய்து வருகிறார். இப்போது ட்விட்டரின் லோகோவான நீல நிற பறவையை நீக்கினார். அதற்கு பதிலாக டோஜ் காயின் கிரிப்டோ கரன்சி லோகோவான நாயின் படத்தை வைத்தார். ஒரு பயனர் ட்விட்டர் லோகோவை டாக் படமாக மாற்ற கூறினார். அதனால்தான் மாற்றி உள்ளேன் என்று எலன் மஸ்க் சொல்கிறார். ஆரம்பம் முதலே டோஜ் காயினுக்கு எலன் மஸ்க் ஆதரவு கொடுத்து வருபவர். ட்விட்டர் லோகோவை மாற்றியதால் டோஜ் காயினின் பங்கு விலை 30% வரை உயர்ந்தது.